விஜய் ரசிகர்கள் தாக்கப்பட்டனர், அஜித் ரசிகர்களும் தாக்கப்பட்டனர். போலீசின் தடியடி தாங்க முடியாமல் தப்பித்து ஓடிய தல தளபதி ரசிகர்கள். இன்னும் இது சம்பந்தமான விரிவான வீடியோ காமெடிகள் மேலும் வரவிருக்கின்றன. அஜித் ரசிகர்கள் துணிவு படம் பார்த்துட்டு வருவதற்குள் அஜித்தின் அனைத்து பேனர்களையும் கிழித்து தொங்கவிட்டனர் விஜய் ரசிகர்கள். அஜித்தின் முகம் எங்கும் தெரியாத அளவிற்கு பேனாகத்தியால் அவருடைய போஸ்டரை கிழித்தனர் கடுப்பான அஜித் ஃபேன்ஸ். அடுத்த ஷோ வாரிசு தானே போடுறாங்க, படம் பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ள நாங்கள் ஸ்கிரீனை கிழிச்சிடுறோம், உள்ள போய் அப்புறம் எப்பறம் படம் பார்ப்பீங்கன்னு மாஸ்டர் பிளான் செய்தனர். அதற்கு பின் நடந்தது தான் இந்த கலவரம். தியேட்டருக்குள் போலீஸ் பாதுகாப்பு, தியேட்டருக்கு வெளியில் போலீஸ் அடிதடினு சிக்கி சின்ன பின்னமானார்கள் இந்த இருவரின் ரசிகர்களும். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அடி தடி உதை மிதின்னு சொந்த காசையும் கொடுத்து அவமானப்பட்டு திரிந்தார்கள் இந்த இருவரும் ரசிகர்களும். அரிதான காட்சிகள் இவையெல்லாம், பார்த்து கண்டு மகிழுங்கள். Yeah!
Thank you.
இன்றைக்கி அப்பட்டமாக தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் நிச்சயம் இந்த போட்டியை விரும்பினாங்க. அந்த போட்டியோட ரிசல்ட் இப்போ ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. இனி இது போல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க அந்த ஹீரோக்கள் தான் மனசு வைக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நடுராத்திரி என் படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொன்னால் போதும், தேட்டர் கவுண்டர் ரேட்டை தாண்டி டிக்கெட் விலையை அதிகமாக கொடுத்து வாங்காதீங்கன்னு அவங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் போதும், இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். காசு 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 எவ்வளோ சம்பாதிச்சோம், எதுக்கு இப்படி அலையிறானுங்கன்னு தெரியல. இவனுக்கு தான் நாளை நம்மளோட நம்பிக்கைன்னு வேற இந்த ஃபேன்ஸுங்கெலாம் சொல்லி திரியிறானுங்க. இப்போவே காசுக்காக இப்படி ஒரு அந்தர்பெல்ட்டி அடிக்கிறானுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கேவலங்கள் அவலங்கள் நடக்க போகுதோ. பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. பஞ்சாயத்து கூட்ட போடுறது போ, போற வீடு போய் சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வச்சு போடுறது போ, போ போட போடுற போ. ஆனா கூடிடுறது. யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா, போயா என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா பெருசு?